ஜால் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒட்டி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்கோ பாப்போம். ஒட்டி மீன் தான் ஒட்டி மீன். ஒட்டி மீன் ரெண்டாம் மூன்றாம் பால் முதலாம் பால் வெங்காயம் பச்சை மிளகாய் புளி உள்ளி கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை ஆயிலாம் போயிட்டு கொஞ்சமாக வச்சுக்கோம். மாங்க வெந்தயம் ஜால் சமையல் தூள். இந்த ஒட்டி மீன் வந்து செதில் ஒண்டியும் இல்லை, செதில் ஒண்டியும் இருக்காது, துப்புரவாக்குறதும் சுவம். ஒரு ஒரு இந்த கொழுப்பு பிடிச்ச மீன் மாதிரி குழம்புல ஒரு மணம் வரும். அப்போ நாங்கள் அதுக்கு அரைச்சி போட்டுத்தான் காய்ச்ச போகிறோம். மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறான்னு வாங்க பார்ப்போம். நாங்கள் இப்போ சமைக்கும் முதல் இந்த புளியை இருக்கா ஊற போடுவோம். இது புளி நாங்கள் மாங்காய் ஊறோடைய கொஞ்சமாக புளியே போடுறோம். இது நல்லா ஊறட்டும். வாங்க குழம்பை கூட்டுவோம். மீன்களை எடுத்து வைப்போம். மீனை போட்டுட்டு சட்டிக்கலை. நாங்கள் மற்ற சாமான்களை போட போகிறோம். புளி கரைச்சி எடுத்துட்டோம். புளியை விடுவோம். எல்லாத்தையும் ஒன்று போட போகிறோம். ஒன்றுக்கு பொறுத்தாலும் போட போகிறோம். வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகாய் மாங்காய் மாங்காய் சூளோடு போட்டிக்கலாம் கறியாமல் இருக்கும். இது என்ன பாண்டி மாங்காய் இல்லை சேலன் மாங்காய் தான் குழம்பு கொஞ்சம் கூட ருசியான மாங்காய். இது சேலன் மாங்காய் குழம்பு கொஞ்சம் ருசி கூட. இதையும் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட போகிறேன். இப்படியே விட்டுட்டு இது நாங்கள் சமைக்கிற ஜால் சமையல் தூள். இப்போ பச்சியாக அம்மியில் அரைப்பினோம். இப்போ நாங்கள் அரைக்கிற இல்லையாண்டோடைய இப்படி செய்கிறோம். மூன்று கரண்டி வழக்கமாக நாங்கள் குழம்பு போடுறோம். மூன்று கரண்டி தூளை இதுக்குள்ளே போடுறேன். இவ்வளோ காணும். இதுக்குள்ளே நாங்கள் இந்த உள்ளியை போட்டு முதல் ரெண்டு தரம் சுற்றுவோம். தண்ணி முதல் விட வேண்டாம். தண்ணி விட்டிங்கன்னா அரைபடாது உள்ளி. இதை இப்படியே ரெண்டு தரம் சுற்றி போட்டு பேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பசத்தன்மையாக அரைச்சி கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் இதை உள்ளியை போட்டோம். உள்ளியை மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கிறோம். இனி ஒரு கொஞ்சம் தண்ணியை விட போகிறேன். தண்ணியை விடலாம் விரும்பினா, அல்லது கப்பி பால் விடலாம். அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு உலத்து தண்ணியை விட்டு அரைச்சா அது ஒரு பசை மாதிரி வரும். அதை விடுவோம். நாங்கள் இவ்வளவுதான் இந்த ஒட்டி மீனை கழுவுனாலும் அது மஞ்சள் போட்டு கழுவுனாலும் அதுலேயும் ஒரு மணம் பெறத்தான் பார்க்கும். இப்படி நாங்கள் இதை போட்டு காய்ச்சி வைக்கலாம், அந்த மணம் இருக்காது. மஞ்சள் போட்டு ஒட்டி மீன் கழுவுனாலும் அந்த மணம் இருக்கும். முழுக்க போடுவோம். இது குழம்பும் ஒரு வித்தியாசமான இது மணமாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த கப்பி பாலையும் போட்டு கரைக்க போகிறோம். நல்லா கரைச்சி இப்போ நாங்கள் கப்பி பாலை விட்டு ரெண்டாம் மூணாம் பாலை விட்டு இதை கரைச்சி நாங்கள் அதையும் இருக்கிறையே விடுவோம். இதுக்கு அளவான உப்பை போடுவோம். உப்பு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கப்பி பாலை விட போகிறோம். இந்த ஒட்டி மீன்லாம் இந்த ஒட்டி மீன் தண்ணி குழம்பாக வைக்காமல் மட்டமாக வைக்கணும். நல்லா கலக்கி போட்டு இப்போ நல்லா கலக்கலாம். இப்போ இந்த கொஞ்சம் அவிஞ்சாப்புறது தான் சட்டிக்கெலாம் கலண்டி வைக்கப்படாது. மீனை பிச்சு போடும். இந்த கருவேப்பிள்ளை நல்ல கருவேப்பிள்ளை இருந்தால் கூட போடுங்கோ. இதுங்களுக்கு காயெல்லாம் போயிட்டுது. இதை மூடி இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விடுவோம். நாங்கள் வச்சதுக்கு துறக்க இல்லை. இப்போ 8 நிமிஷம் ஆச்சுது நாங்கள் வச்சு. இது இருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி. கண்டபடி பெருசாக கிளறாதுங்கோ. கரைஞ்சிடும். கண்டபடி சட்டிய அகப்பிய போட்டு கிளறப்படாது. உப்பு பிடியெல்லாம் பாருங்கோ. பார்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டுட்டு மேல் பாலை விட்டு வைப்போம்.
அது மாங்காய் அவிய இல்லை. மாங்காய் பார்த்தனால அவிய இல்லை. மாங்காய் ஒரு காஃபி இஞ்சி தண்டா தான் நாங்கள் மற்றதெல்லாம் செய்யலாம். திறப்பம் மாங்காய் அவிஞ்சிட்டோண்டு பார்ப்போம். இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுது மாங்காய். என்ன கறி எல்லையோ அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் முதல் பால விட போகிறோம். இதுக்குள்ள கொஞ்சம் வெந்தயம் போட போகிறேன். இப்படியா இது ஒரு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு மெல்லிய நெருப்பில் விட போகிறேன். இந்த பால் விட்டதுக்கு கொதிக்கிறதுக்கு இப்போ 2 நிமிஷம் ஆச்சுன்னா அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ. இவ்வளோ மெல்லிய இதில் இப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு துறக்காதுக்கு அப்படியே இறக்கி அங்கே வையுங்கோ. வாங்கோ இப்போ 10 நிமிஷம் விட்டுட்டான். இனி இதை இப்படியே இறக்கி அடுப்பணி பாட்டுங்கோ. திறக்க வேண்டாம். இதை இப்படியே இறக்கி சூடாறு மட்டும் அப்புறம் வளர்ப்பமே நல்லா கொதி அடங்கட்டும். சூடு எல்லாம் அடங்கிட்டு நாங்கள் திறந்து பார்ப்போம். இதை துறக்கிலே நல்ல ஒரு வாசம் அடிக்குது. இதை எடுக்கிறது தான் நல்ல கவனமாக இந்த மீன் எடுக்கணும். நீங்கள் எடுக்கல மீன் பிய்யாமல் எடுங்கோ. இதே மாதிரி செய்து வேறுங்கோ. இதை வந்து நாங்கள் உள்ளியல் போட்டு தந்தபடியா இந்த ஒட்டி மீனில் ஒரு இந்த கொழுப்பு மீன் அது கொஞ்சம் அந்த நாங்கள் பெட்டேக்கிலே தெரியும் குடல் எல்லாம் கொழுப்பாக தான் இருக்கிற ஒரு மனம் அடிக்கிறது. அப்போ அந்த கொழுப்பு இல்லாமல் நாங்கள் காய்ச்சிரண்டா இந்த உள்ளி அரைச்சி காய்ச்சுங்கோ. கவனமாக எடுக்காட்டி மீன் பிஞ்சுவோம். நாங்கள் இந்த மாங்காயில் தோலைச்சிவாதபடியாக ஒன்றும் கரையே இல்லை. அப்படியே துண்டு துண்டாக இருக்குது. இதே மாதிரி செய்து வரும் நீங்களும் இப்படியே வரும்.